கழகம் பிறந்தது இருக்கிறது, அதுக்கும் நாங்கள் தான் காரணம். எப்படி 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 திராவிட கழகமாக பெரியார் இடத்துல பணியாற்றி இருந்தோம். பெரியார் எங்க ஊருக்கு வந்தார், மணியம்மையை பார்த்தார், கூட்டிக்கிட்டு போயிட்டார். வாசுருதி அவருக்கு தொண்டு செய்ய வைத்திருந்தார், அவருக்கு தொண்டு செய்ய வைத்திருந்தார். ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. தனக்கு பிறகு அந்த இயக்கத்தை நடத்துவதற்கு ஒரு அறிவுள்ள பெருமாட்டி கிடைத்தார் என்று அவரை திருமணம் செய்து கொண்டார். அன்னைக்கு ஒரு சின்ன சபலத்தில் அந்த கேஸில் விழுந்தேன், இன்னைக்கு வரைக்கும் அந்த ஒரு கேஸையே கட்டிட்டு இருக்கு. அண்ணா அவர்கள் இது பொருந்தா திருமணம் என்று அறிக்கை விட்டார். இங்க பார், இவ தலைவி நான் தலைவன், நாங்க தான் கட்சி, கட்சி தான் நாங்க, இஷ்டம் இருக்கிறவங்க இருங்க இல்லைன்னா வெளியில போங்கடா நாய்களா. கழகத்திலிருந்து வெளியேறினார், திமுக உருவானது. உலகத்துல உள்ள போருக்கும் வாருக்கும் மூல காரணம் யாருன்னு பார்த்தா ஒரு பொண்ணா தாண்டா இருப்பா. ஓம் பின்னாடி ஒரு பொண்ணுதான் இருக்கா, அவ சாவி கொடுத்து திருகுறா, நீ ஆடுற. என்ன பத்தி பேசு, யாரை பத்தி ஏதாவது பேசுன? அப்படிதான்டா பேசுவேன், உன் ஆள் ஒரு அவ, நீ ஒரு இவன்டாடு. ஆக வேலூரில் இருக்கிற மணியம்மை இல்லாவிட்டால், பெரியார் அவரை திருமணம் செய்யாவிட்டால் திமுக வந்திருக்கார். அவன் சிம்பிளா ஒரு பதில் சொன்னான். என்ன? உங்க அக்காவை நான் வச்சுக்கிறேன், என் பேக்கரிய வேணா நீ வச்சுக்கன்னா. அதுக்கு நீ என்ன சொன்ன? பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஒத்துக்கிட்டேன். ஆக திமுக வந்ததுக்கு எங்க மாவட்டம் தான் காரணம் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நம்ம குடும்பத்துக்கு கௌரவம் தான் முக்கியம். கீழே ஏதோ பர்ஃபி கிடைக்குது, பர்ஃபி இல்ல. சும்மா சொன்ன குடும்ப கௌரவம் நீங்களே, அதான் பர்ஃபி டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா.